வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. பேபி பொட்டேட்டோ மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் மூணு எடுத்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு வெங்காயமும் நல்லா எண்ணெயில் போட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் நான் ஒரு 15 பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போது வேக வச்சு எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் நல்லா இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன். மூணு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடுறேன். தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். அதோட பச்சை மாவு போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கிறேன் நான். உருளைக்கிழங்கு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு மேலே உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில். உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 4 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் நான். வெறும் மிளகா பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். எல்லா மசாலா ஐட்டம்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை தண்ணி ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா திக்காக வேணும்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் நான் லிட் போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுடலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. 10 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போட்டுட்டு குழம்பு நல்லா திக்காக சூப்பராக கிரேவி பக்கத்துக்கு நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பேபி பொட்டேட்டோ மசாலா கிரேவி. சாதத்துக்கு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கூடமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் பேபி பொட்டேட்டோ மசாலா கிரேவியை. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.